நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சி வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சகா கார்த்திகேயன். நாம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய சக்கரவீகம் சேனல், ஓகேவா? ஸோ நாம வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நாளை என்பது இன்றிலிருந்து பிறக்கிற ஒரு விஷயம் தான், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்கிறோமோ அதோடைய பலனை தான் நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து பெற்றுட்ருக்கோம், ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுடைய மறுக்க முடியாத உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இன்றைய பொழுதை நம்ம எப்படி அமைச்சிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நாளைய பொழுது. நாளை அப்படிங்கிறது நாளைக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்க பழக்க வழக்கங்கள், இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்க ஒரு சில விஷயங்கள், இதனுடைய பலனை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நாட்கள் கழித்து நம்ம வந்து ஒரு பலனாக வந்து நம்ம வந்து அடைய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி நம்ம தெரிஞ்சிருந்தும் பல விஷயத்தை நம்ம செய்யாமல் ஒரு நெகட்டிவான இம்பேக்டில் தான் பல விஷயத்தை வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நம்மளுடைய விஷயத்தை வந்து எப்படிலாம் மாற்றிக்கலாம், நம்முடைய சின்ன சின்ன பழக்கங்களை எப்படி ஒரு நல்ல பழக்கமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாம் வந்து நாளைக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லபடியாக நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான செயலாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம், ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயலாக மாறுது. நம்மளுடைய செயல்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விளைவை வந்து லைஃப்பில் வந்து கொடுக்குது. ஸோ அந்த விளைவில் கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு, சந்தோஷம், கவலை, துக்கம், ஸோ இது போல் உணர்வுகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இன்றைய பொழுது வந்து முடிவு செய்கிற விதத்தில் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பழக்கத்தில் என்னென்ன பழக்கம் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கோம், அதில் எந்த மாதிரியான பழக்கம் வந்து நல்ல பழக்கம், எந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து ஒரு கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி தெரிஞ்சிருந்தோம் அந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து காரணமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுபோல் விஷயங்களை வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா, நாம் இதில் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய விஷயங்களை ஒவ்வொரு விஷயமாக வந்து பட்டியலிடணும். அந்த பட்டியலிடுற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டு, இது தப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த விஷயம்லாம் கடைப்பிடிச்சா நாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மற்றவங்களை விட நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அடுத்த கட்டமாக அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம், இதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடிய விஷயமாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோன்னே ஒரு 50% இல்லை 100% முழுமையாகவோ செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம். ஸோ ஓகேவா? ஸோ பெரிய பெரிய அறிவியலாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து 10% 20% 50% ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியங்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை வந்து மினிமம் 1% செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்த ஒரு 50 நாள்லையோ அடுத்த ஒரு 100 நாள்லையோ நம்மளுடைய அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு 100% ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ எடுத்தோடனே நான் வந்து ஒரு எக்ஸசைஸே பண்ணாத ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்தோடனே வந்து ஒரு 4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண முடியும், என்னால் ஒரு 6 மணி நேரம் பண்ண முடியும் அப்படின்னு அதிகப்படினா ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்பவே வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்கும். அதே அவன் வந்து டெய்லி வந்து பண்ணாதவன் ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணுறது, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுறது, 1 மணி நேரம் பண்ணும்போது அவனுடைய உடலும் சரி அவனுடைய மனமும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஒத்துழைக்கும். அவனுக்கு ஏற்றாப்பில் அந்த மனநிலையும் சரி அவனுடைய உடல்நிலையும் ஒரு சின்ன மாற்றத்தை வந்து உருவாக்கும், ஓகேவா? ஸோ அதுபோல் தான் நம்மளுடைய என்ன விஷயத்தை வந்து நம்ம செய்ய போகிறோமோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு 1% விஷயத்தை வந்து நம்ம டெய்லி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பலனை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஓகேவா? ஸோ எந்த விஷயமும் நம்ம செய்கிறதுக்கு முழுமையான ஒரு முக்கியமான தேவைப்படுற விஷயம் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ச்சியாக எந்த விஷயத்தை செஞ்சாலும் தொடர்ச்சியாக, ஓகேவா? ஸோ ப்ரூஸ்லி பார்த்துருப்போம் எல்லாரும். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தக்க விஷயம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவருடைய அந்த ஸ்பீடு தான், ஓகேவா? ஸோ எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் வந்து அதிகப்படியான ஸ்பீடோடு செய்வார். ஸோ அவருடைய அந்த பவர் அப்படிங்கிற விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ எப்படி அந்த பவர் அவருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒரு 100 விஷயத்தையோ ஒரு 1000 விஷயத்தையோ அவர் வந்து கற்றுக்கல, ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து பல தடவை வந்து பயிற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் அதில் வந்து நம்ம வந்து எத்தனை விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து நம்ம எத்தனை தடவை பயிற்சி பண்ணி அந்த விஷயத்தில் வந்து நம்ம பக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து கொண்டு வரும் அப்படின்னு தெரியும்.
ஸோ அந்த விஷயத்தில் நம்மளுடைய சக்தி பவர் அப்படிங்கிறது மற்றவங்களை விட அதிகமாகவே நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நீங்கள் பல தடவை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் ஆகிட முடியும். ஓகேவா? ஸோ லெஜெண்டாக இருக்கக்கூடிய இப்போ எல்லா பெரிய மனிதர்களும் அவங்க வந்து பல நாள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டது மூலியமாக தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மனிதராக சமுதாயத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து உயர்ந்துட்டான், அவனை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இவனுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சு, இவெல்லாம் வந்து எப்படி சம்பாதிச்சான், இவெல்லாம் எப்படி பெரிய ஆளானா அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் வந்து நம்ம முடிச்சிடுவோம். பட் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வழி நிறைந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரியாத விஷயமாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாருமே, ஒரு அப்ரஹாம் லிங்கன், ஒரு காமராஜர், ஒரு அண்ணா, ஸோ இவங்க எல்லாமே வந்து எப்படி வந்து இந்த ஏழ்மை மட்டத்துலேருந்து இந்த நிலைமைக்கு வந்தாங்க, ஈஸியாக வந்துட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஸோ அவங்களுடைய வரலாறுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் தான் நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படத்தக்க இந்த ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களும் சரி, அவங்களுடைய இடைப்பட்ட காலகட்டங்களும் சரி, பலவித தோல்விகளையும் பலவித பிரச்சனைகளையும் பலவித இன்னல்களையும் சந்தித்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய முழு ஈடுபாடோட அதிகப்படியான பயிற்சி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த கஷ்டங்கள் எல்லாமே நாளைக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பலனை வந்து நீங்கள் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பலனுடைய வந்து நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தான் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மனநிறைவு வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து வேதனை படுறதுனால லைஃப் இதோட முடிய போகிறது அப்படிங்கிறது கிடையாது. நாளைய ஒரு பொழுது உங்களுக்காக கண்டிப்பாக காத்திருக்கும், அதுக்காக நீங்கள் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து உணர்ந்து பார்த்துருக்க முடியும். ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் கொடுக்கறதுக்காக காத்திருக்கேன். நம்மளுடைய சேனலோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நம்மளுடைய சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது சகா கார்த்திகேயன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.